நீங்கள் மூன்றும் என்னோடு இருந்து ஜெபம் செய்ய வாருங்கள். என் ஆத்துமம் மரணத்துக்கு ஏதுவாய் துக்கமாய் இருக்கிறது. நீங்கள் இங்கேயே விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். என் பிதாவே, என் பிதாவே, பாவிகளான மனித வேசம் நான் தரித்திருந்தாலும் உம்மோடு ஒரே சுபாவமாய் ஜனிக்கப்பட்ட தேவகுமாரன் நான் அல்லவோ? நான் எடுத்த பலவீனமான மனித சுபாவத்தினால் துக்க சோபை இருவழைந்து மரணிக்கிற அச்சத்தோடு இருக்கிற என் வேசத்தை பாரும். எனது வேரில் சுமத்தப்பட்டிருக்கிற ஊடக பாவங்களாகிய பாவ சுமை மாத்திரம் என்று அளவில்லையே. நான் எவ்வளவு பாடுகள் பட்டாலும் எனது ரத்தமெல்லாம் சிந்தினாலும் எனது ஜீவனை இழந்தாலும் அதன் பயனை அடையாது போகிற ஆன்மாக்களுக்கு கணக்கில்லையே. என்னேசபிதாவே, இப்பேற்பட்ட வாதைகளை நீக்கி உலகத்தை வேறே உபாயமாய் ஈடேற்றவுக்கு சித்தமாகியோ அப்படியே செய்தருளும். ஆயினும் எனது விருப்பத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படியே. இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக வேதனைகளை தாமே தாங்கிக் கொண்டு பிதாவை மன்றாடுகிறார். மனித உருவில் நம் ஆண்டவர் வேதனைகளை சகிக்க மாட்டாமல் தம் சீடர்களிடம் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். ஏனெனில் மனமோ வேகமுள்ளது, ஆனால் மாமிசமோ துர்பலம் உள்ளது. எனது தயாபம் உள்ள பிதாவே, அப்பா பிதாவே, எனது பேரில் வரப்போகிற பெரிய பாரமான மரண தண்டனையை நான் அனுபவியாவன் விளக்க தேவ சித்தத்திற்கு ஒத்துழைக்குமானால் அப்படியே செய்தருளும். அதுவெல்லாம் நான் அனுபவிக்க சித்தமாக எனது பிராணனை இழக்கவும் நூறாயிரம் சிலுவைகள் சுமக்கவும் சித்தமாயிருக்கிறேன். உமது சித்தத்தின்படியே ஆக கடவுளே.
இயேசு கிறிஸ்து தனது சீடர்களிடம் போகிறார். அவர்கள் நித்திரை செய்வதை கண்டு அவர்களின் தூக்கத்தை கலைக்காமல் மீண்டும் ஜெபிக்க போகிறார். அயர்ந்து தூங்குகிறார்கள். உமது பிரியமுள்ள குமாரனான எனது பேரில் தயவாயிரும். உமது பட்சமுள்ள சுதனான என் பேரில் உமது தயாபமுள்ள கண்களை திருப்பியருளும். இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டகன்றாலொழிய வேறொன்றுமில்லையெனில் அப்படியே ஆகக் கடவது. ஆயினும் எனது விருப்பத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படியே சித்தத்தின்படியே ஆகக்கடவது.